هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا، الله تعالى أنزله ورسول الله معلمنا، ورسول الله معلمنا. إن الحمد لله نحمده ونستعينه، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. அரேபியர்களின் பூமி விவசாய நிலங்களாகவும் அவற்றிலே ஆறுகள் கொண்டதாகவும் மீண்டும் மாறாத வரையில் மறுமையினால் தோன்றாது என கூறப்படுவது சஹிஹான ஹதீஸா என்று அடுத்து ஒரு கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது. ஆம், சஹி முஸ்லிம் உட்பட பல்வேறு நூல்களில் பதிவு செய்யப்பட்டுள்ள ஒரு ஹதீஸின் ஒரு பகுதியாக இந்த விடயம் காணப்படுகின்றது. சஹி முஸ்லிமின் தமிழ் மொழிபெயர்ப்பிலே 1839 இலக்கத்தில் இந்த ஹதீஸை நாம் பார்க்கலாம். மர்மை நாளின் அடையாளங்கள் பற்றி வஹி மூலம் பேசக்கூடிய அல்லாஹ்வின் இறுதித்தூதர் முஹம்மது அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எதிர்காலத்திலே நடக்க இருக்கின்ற செய்திகள் பற்றி கூறிய ஹதீஸ்களில் இதுவும் ஒன்றாக காணப்படுகின்றது. இந்த முழுமையான ஹதீஸிலே நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மர்மை நாளின் சிறிய அடையாளங்களில் சிலவற்றை கூறுகின்றார்கள். மர்மை நாளுக்கு மூன்று வகையான அடையாளங்கள் இவ்வாறு அல்லாஹ் வஹி மூலம் அறிவித்ததன் பிரகாரம் நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறியிருக்கின்றார். சிறிய அடையாளங்கள், மத்திமமான அடையாளங்கள், ஒரே நாளிலே இறுதி நாளில் நடக்கக்கூடிய பெரிய அடையாளங்கள், இவ்வாறு மூன்று வகையாக ஹதீஸ்களிலே மர்மை நாளின் அடையாளங்கள் பற்றி நாம் பார்க்கலாம். இந்த அல் குர்ஆனும் அதன் விளக்க உரையான சஹிஹான ஹதீஸ்களும் படைத்த அல்லாஹ்வினால் வழங்கப்பட்ட நேர்வழி என்பதை உறுதிப்படுத்துகின்ற உண்மைப்படுத்துகின்ற விடயங்களுள் இவ்வாறு நூற்றுக்கணக்கான அல்லது 1000 வருடங்களையும் தாண்டி அதற்கு முன்னர் சொல்லப்பட்ட அந்த விடயங்கள் தற்போது நடைமுறையிலே நடப்பதை நாம் கண்ணால் பார்க்கின்றோம். இவற்றை கொண்டும் இந்த அல்லாஹ் வழங்கிய இஸ்லாம் என்ற வாழ்க்கை முறை, இது கடுகளவும் சந்தேகமில்லாத படைத்தவனால் வழங்கப்பட்ட வாழ்க்கை முறை என்பதை உறுதிப்படுத்துவதை நாம் பார்க்கலாம். எனவே அந்த வகையிலே இந்த ஹதீஸில் நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் கூறுகின்ற முக்கியமான ஒரு விடயம், இன்று மனிதர்கள் பணத்திற்காக எதனையும் செய்யும் அளவிற்கு தரம் தாழ்ந்து சென்றிருக்கின்றார்கள். எந்த அளவிற்கு என்றால் அதனையும் நபி அவர்கள் கூறினார்கள். அற்ப விலைக்கு தனது தீனையே விற்கின்ற மக்கள் தோன்றுவார்கள் என்று கூட நபி அவர்கள் கூறினார்கள். அந்த பணம் என்பது, சொத்து என்பது, அதற்கு எந்த பெருமதியும் இல்லாத ஒரு காலம் தோன்றும் என்பதையும் இந்த ஹதீஸிலே நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த ஹதீஸில் சொல்லப்படுகின்ற விடயம், மக்கள் எந்த பணத்திற்காக எந்த சொத்திற்காக அனைத்தையும் விற்றுவிடுகின்றார்களோ அந்த சொத்து பற்றி நபி அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த சொத்து அதிகரிக்கின்ற ஒரு காலம் வரும், மிக அதிகரித்துவிடும். எந்த அளவிற்கு என்றால் ஒரு மனிதன் தனது ஜக்காத்தை எடுத்துக்கொண்டு அதனை யாராவது ஏற்றுக்கொள்வதற்குரிய இருப்பார்களா என்று சென்று பார்த்தால் ஜக்காத்தை எடுப்பதற்கு எவரும் இல்லாத ஒரு காலமாக வரும் வரைக்கும் இந்த சொத்து என்பது அதிகரிக்கும் என்று சொல்லிவிட்டுத்தான் இங்கே குறிப்பிடப்பட்ட பகுதி, அதாவது அரேபியர்களின் பூமி
விளைச்சல் நிலங்களாக, அவற்றிற்கு மத்தியிலே ஆறுகள் ஓடக்கூடிய விவசாய பூமிகளாக மாறாத வரையில் மறுமை நாள் தோன்றாது என்று இந்த ஹதீஸிலே நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். நடைமுறையிலே ஓரளவு இப்போது அந்த அரேபிய தேசங்கள் பசுமை நிலங்களாக விவசாய நிலங்களாக மாறுவதை நாம் காணலாம். இவ்வாறு மரம் மட்டைகள் தோன்றுகின்ற ஒரு பூமியிலே அதன் பிறகு ஆறுகள் தோன்றுவது என்பது இயற்கையானது. எனவே 1400 ஆண்டுகளுக்கு முன்னர் வஹி மூலம் பேசக்கூடிய நபி அவர்கள் கூறிய செய்தி, அரபு தேசம் என்பது பாலைவனமாக இருக்கின்ற அந்த தேசம் ஒரு காலத்திலே விளைச்சல் நிலங்களாக விவசாய பூமிகளாக அவற்றிற்கு மத்தியிலே ஆறுகள் ஓடக்கூடியதாக மாறும் என நபி அவர்கள் கூறியது 100% வீதம் உண்மையான செய்தியாகும். இதன் மூலம் அல்லாஹ் வழங்கிய இந்த இஸ்லாம் என்பது 100% உண்மை என்பதை உணர்ந்து அந்த இஸ்லாத்தின்படி நாம் வாழ வேண்டும். அதுதான் இதிலிருந்து நாம் பெறுகின்ற மிகப்பெரிய நலவாகும்.